என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்ல ஹீரோக்கு அடிச்சிட்டேன். அதோட வீடியோ தான், அதோட கேம் பிளே வீடியோ தான். புஷ் பண்ண ரொம்ப நாள் ஆகிவிட்டது. இப்போ ஒருத்தவங்க மண்டேலே டேப்லாம் ஆஃப்லைன் பண்ண பார்த்து இந்த மேட்ச் தோற்றுவோம் தான் நினச்சோம். எப்படியோ அடிச்சு வின் பண்ணி போய் எடுத்து விட்டாச்சு. தமிழில் எப்படி இருந்துச்சு நம்ம கமிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோலாம் நல்லா அது வந்திருக்காது. ஓகே கைஸ், கடிச்சிடலாம். கேம் பிளேவும் அவ்வளோவா சுமாராக இருந்திருக்கும் இந்த கேம் மேட்ச்சில். அதேமாரி நான் எந்த மேட்ச்சுமே என் ஸ்குவாடு யாருமே கூட்டு போகிறோம். மொத்தமாகவே நான் ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் கிட்ட தான் என் மொத்தமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்குவாடு கூட போனேன். மிச்சப்படி எல்லா மேட்சுமே ரேண்டமில் தான் போனேன். ரேண்டம் பிளேஸும் நல்லா தான் இருந்தாங்க. நானும் நல்லா ஆடி இப்போ ஹீரோக்கு போயிட்டேன். இன்றைக்கி டைமண்ட் த்ரீயில் இருந்தேன். இன்றைக்குள்ளே எப்படியாவது ஹீரோக்கு போகணும்னு நினச்சி டைமண்ட் த்ரீலேருந்து புஷ் பண்ணி ஹீரோக்கு வந்துட்டேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் இருக்கும், அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக யூஸ். கொஞ்சம் சவுண்டு சத்தமாலாம் பேச மாட்டேன், கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவேன். இப்போ அவங்க இன்சைடு எல்லாம் கன்ஃபார்மன்ஸ் எதாவது வருவாங்க. அந்த சைட் போனேன், அங்கே ஒரு பக்கு உள்ள மட்டும் பாருங்கள். ஒரு பக்கை மட்டும் ஹெட்ஷாட் அடிப்பான பக் கழிச்சு அங்கே பாருங்கள். ஒரு ஹெட்ஷாட் உள்ள பாருங்கள் பாருங்கள் பக் கழிச்சு. இப்போ இவனை இன்சைட்லேருந்து பிடிச்சி ட்ராக் அடிச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா அங்கே அந்த ஆக்கர் மாதிரி அவனும் அடித்தான். அது ஆக்கர்லாம் இல்லை, முடிச்சிருவாங்க. இப்போ என் டீம்மேட்டு முடிச்சோடனே பூவை அடித்து ஹீரோக்கு போய் அது போயிடலாம். அதுக்கப்புறமா பூவை அடிச்சாச்சு. அப்படியே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அம்மா இந்த மேட்ச் இந்த கிளாஸில் பூவை அடித்த மேட்ச்சும் ரேண்டம் பிளேஸ் கூட தான் போனேன். என் ஃப்ரெண்ட்ஸை யாரையும் இன்வைட் பண்ணிவிட்டு போகல. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூட யாருமே போகல. இவனுங்க எல்லாருமே ரேண்டம் பிளேஸ் தான். இப்போ பாருங்கள் டேண்டா டேண்டா டேம் பீஜம் போடு பீஜம் போடு அந்த மாதிரி தான் இப்போ ஹீரோக்கு போயாச்சு. எப்படியோ அந்த சட்டை எடுத்தாச்சு. அந்த சட்டைக்காக தான் நான் ஹீரோக்கு புஷ் பண்ணேன். அம்மா நாளைக்கு வர ரேங்க் சீசன் மாறுது. நாளைக்கு முடிஞ்சு லைவ் போடுவேன்னு நினைக்கிறேன். லைவ் போட்டு நாளைக்கு ரேங்க் புஷ் பண்ணால் பண்ணுவேன். ஓகே கேஸ், ஹீரோக்கு போயாச்சு. அந்த சட்டை கிடச்சிடும். அது அப்புறம் அப்படியே ஒரு எக்யூப் கொடுத்துட்டு ஓகே அந்த சட்டை வச்சிருச்சு. பாய் கேஸ், நாளைக்கு லைவ். Tell me that you love me, even if